புதுச்சேரியில் தேர்தல் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது மாதிரி நடத்தைகள் விதிமுறைகள் மட்டும் ஏன் அமலில் இருக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புகளில் ஒன்றை கூட நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் வெளியிட்ட அறிவிப்புகள் அறிவிப்போடு உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே தேர்தல் ஆணையரை சந்திக்க சென்றிருக்கிறார். தேர்தல் ஆணையரை சபாநாயகர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று பார்ப்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த தேர்தல் ஆணையர் அவர்கள் சந்தித்து விட்டு வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய தேர்தல் விதிமுறைகளை தளர்த்த மாட்டோம், அது நடைமுறையில் எடுக்கும் என்று கூறியிருக்கிறார். உடனடியாக இந்த தேர்தல் ஆணையர் வெளியிட்ட தேர்தல் விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான தடை இருக்கின்ற காரணத்தால் அந்த விதிமுறைகள் விலக்கப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன்.